நம்ம இந்த மாதிரி நியான் வீடியோ வேர்ட் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். அண்ட் தென் இதுக்கு தேவையான ஆப்ஸ் வந்து அலைட் மோஷன், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4:5 எடுத்துக்கோங்க, நான் கொடுத்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு நோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த ப்ளஸ் இருக்குல்ல, அது கீழே இருக்குல்ல சர்க்கிள் மாதிரி, அதில் போயிட்டு 90 டிகிரிக்கு இதை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்குள்ள ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் உள்ள இது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஃபிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தாலும் ஓகே தான், பட் எனக்கு இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும், அதனால வச்சுட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு ஹியூ ஷிஃப்ட் கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் அதில் போய் கொடுக்கலாம், இல்லைனா நான் கொடுத்த கலரே ஓகேவானா நீங்கள் அதை இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதை பாருங்கள், பிங்க் வந்து பர்பிளாக மாற்றிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு கலர் கலராக வேணும், அதனால நான் ஹீ ஃப்ரேம் கொடுத்தா கலர் கலர் ஆகிடும். என்னோட வேர்ட் ஆர்ட் வீடியோ இன்னொன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கனாலும் நான் கொடுத்துருப்பேன், ஆனால் அதில் கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்பேன், அதனால் ஸோ அதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். லிமிட்டாக கொடுங்க, கரெக்டாக இருக்கும் அப்போ தான். ஸோ பாருங்கள், பர்பிள், ப்ளூ, பிங்க் அப்படின்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் டோரிமோன் எழுதிட்டேன். ஸோ அதோட டியூரேஷன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு க்ராப் பண்ணுங்கள். இழுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டியூரேஷன் வச்சுக்கிட்டு க்ராப் பண்ணாலே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து நான் வந்து வேர்டுக்கு வந்து நான் ஜிட்டர் எஃபெக்டாக கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு எஃபெக்ட் போட தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிஇ, அது வந்து ஒரு நாலு ஹார்ட் கொடுக்கும், பக்கம் நல்லா இருக்கும் வேர்ட் ஆர்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணால் கொடுக்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். நம்ம டோரிமோனுக்கு என்ன ஒர்க்கு எஃபெக்ட் போட்டோமோ இதுக்கும் அதே நம்ம போட்டுக்கிறோம். ஸோ டியூரேஷன் ஃபுல்லாக வச்சுட்டு க்ராப் பண்ணிக்கிறோம். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் டோரின்னு ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா தனியாக இருக்க மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு. ஸோ நீங்களும் டபுள் நேம்ஸ் போட்டுக்கோங்க, பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய லோகோ ஆட் பண்ணிட்டு அதுக்கும் நான் டியூரேஷன் போட்டுட்டு க்ராப் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் க்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ, உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15-20 செகண்ட்ஸ்க்கு வீடியோ வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து 4:5 ரேஷியோ. ஸோ இது ஈஸி தான், டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 9:16, இதுவும் நல்லாயிருக்கு, ரீல்ஸில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.